Urunal, Nabikalar Salala Hore Sumudia Majinisuke, or Penmani Varakara, Aishana Ida Vitukuarange, or a Penmani Varakaral, Iran to Penpilagalim Serta Alay to Varakaral, Pitcher to Varal, Aishana Hichulrange, and a Vitile, or Itam Balata Tavire, where Rume Irkale, and a Vitile, or Itam Balata Tavire, where Rume Irkale. Rendu Pumbula Pulaya Kutikite in the Umma and the Kainiti Kekara, Na innocent Jane, Enakita Irinde, Uri Itam Bolataifa, Altaituha, and the Tayar the Kaila Kurutain, Allah Akbar, and the Tayar and Nasehiral, Fakas Samatha, Baina Ibunataiha, and the Irandi Itam Bolataim Pichi, Rendu Pumbula Pulakim, Rendu Verukum, Aravasi Aravasi Kurutte, Summa Kamat, and the Pulla Hultinum Varakim Irundu Bote, Fakarajat, Veliahi Poeta, Veliahi Poeta. அன்பாண்டவர்களே இப்பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு வராங்க ஆயிஷா நாயகி தன் கண்ணால கண்ட இந்த காட்சியை அப்படியே எடுத்து சொல்றாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுகின்ற அந்த பெற்றோர்களுக்கு சொன்ன ஆறுதல் செய்தி என்ன தெரியுமா மன் யலி மின் ஹாதிஹில் பனாத்தி ஷைஅன் அல்லது மனுபு துளிய மின் ஹாதிஹில் பனாத்தி ஷைஅன் இந்த உலகத்திலே யாராவது இந்த பெண் பிள்ளைகள் கொடுக்கப்பட்டு அதன் மூலம் சோதனைகளை சந்திப்பாளாக இருந்தால் அதன் மூலம் பிரச்சனைகளை சந்திப்பாளாக இருந்தால் அதன் மூலம் உலகத்திலே கஷ்டப்படுவாளாக இருந்தால் ஆனால் அவள் என்ன செய்கிறாள் ஃபஹ்ஸன இலைஹின்ன கஷ்டங்களை பொறுப்படுத்தவில்லை நெருக்கடிகளை பொறுப்படுத்தவில்லை அந்த பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நல்ல முறையில் செய்கிறாள் இப்படி நடந்து கொண்டா குன்னலஹு சித்ரம் மினன்னார் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த பெண் பிள்ளைகள் அந்த உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் நரகத்துக்குரிய தடையாக இருக்கும் என்று சொன்னார்கள் அன்பாண்டவர்களே பெற்றோர்களே தாய்மார்களே பிள்ளைகளை நினைத்து மனசு உடைந்து போகின்ற என்னுடைய பெற்றோர்களை அழைத்து சொல்கிறேன் பிள்ளைகள் உங்களை பார்க்கவில்லையா பிள்ளைகள் உங்களை கவனிக்கவில்லையா கணக்கெடுக்காதீர்கள் அல்லாஹ் நான் என்னுடைய பிள்ளையை வளர்த்ததற்காகவும் என்னுடைய பிள்ளைக்கு நான் நல்லது செய்ததற்காகவும் என்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு மருமகள் வர வேண்டும் என்பதற்காக நாள் நாளாக ஊர் ஊராக திரிந்து நல்ல ஒரு மருமகள் தேடிக் கொடுத்தேனே இன்றைக்கு என்னை கணக்கெடுக்கவில்லையா மர்மையில் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று பிள்ளைகளிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் வாழுங்கள் நிச்சயம் உங்களுக்கு சுவர்க்கம் ஒதுங்கும் இடமாக இருக்கும் நிச்சயம் சுவர்க்கம் ஒதுங்கும் ஏனென்றால் சில ஊர்களுக்கு போகிற நேரம் சில முடிபடுத்த மனிதர்கள் பிள்ளைகளை பத்தி எங்கட்ட வந்து கதக்கிற கதை எங்கட கண்ணை கலக்கி விட்டுடுது எங்களை அழ செஞ்சிடுது உள்ளத்துள்ள கவலைகள் அப்படியே தண்ட புள்ள கிட்ட கொற்ற நிலைமையில இல்ல தண்ட மகள்கிட்ட சொல்ற நிலைமையில இல்ல யார்கிட்டயாவது சொல்லணும்னு அப்படி வந்து சொல்றாங்க எங்கட மனசு அப்படியே உடைஞ்சி போயிடுது நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளை ஒழுக்கமாக வளருங்கள் நல்ல முறையில் வளருங்கள் அந்த பிள்ளைகளுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் துஆ கேட்பதை விடாதீர்கள் நீங்கள் உங்களுடைய கடமையை செய்யுங்கள் உங்களை பார்க்காத பிள்ளைகளை பதுவா செய்யாதீர்கள் உங்களை எட்டி உதைந்த பிள்ளையை கூட நீங்கள் பதுவா செய்யாதீர்கள் யா அல்லாஹ் என்ற பிள்ளைக்கு நேர் வழிய கூடிய அல்லாஹ் என்ற பிள்ளையை நான் நல்லா வளர்த்தேன் யா அல்லாஹ் என்ற பிள்ளைக்கு ஹிதாயத்தை கூடிய அல்லாண்டு படைச்ச ரப்பு கிட்ட முறைப்பாடு செய்யுங்க அந்த பிள்ளை கிட்ட நீங்க எதையுமே எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு உலகத்துல நிம்மதியா வாழலாம் மறுமையில் உங்களுக்கு சுவர்க்கம் காத்து கொண்டிருக்கும் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே ஏனென்று சொன்னால் நம்ம வளர்த்ததுக்கு பின்னால பிள்ளைங்களை திருப்பி பார்க்கலண்டா கவலைப்படுறோம் கை சேதப்படுறோம் அதுக்கு முன்னால நீங்க ஒரு கட்டம் யோசிச்சு பாருங்க உங்களோட பிள்ளைய 10 வருஷம் வளர்த்தீங்க 11வது வயசுல மௌத்தா போனா உங்களுக்கு அந்த புள்ள ஒண்ணுமே செய்யலையா அந்த புள்ள கல்யாணம் முடிச்சி உங்களுக்கு ஒரு பெருநாளைக்கு ஒரு புடவை வாங்கி தரதுக்கு முன்னால மௌத்தா போயிட்டது அப்ப அந்த புள்ளையோட உதவி உங்களுக்கு இல்லையா அன்பாண்டவர்களே படைத்தவன் அல்லாஹ்வுடைய இரக்கமும் பாசமும் எந்த அளவுக்கு இருக்கிறது தெரியுமா ஒரு மனிதனுக்கு ஒரு உம்மா வாப்பாவுக்கு ஒரு பிள்ளை கிடைக்கிறது கிடைத்த பிள்ளை மரணித்து விட்டாலே அந்த பிள்ளையை வைத்து அல்லாஹ் என்ன செய்கிறான் சுவனப்பாதையை இலகுபடுத்தி கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் நீங்க அந்த பிள்ளை 20 வருஷம் 30 வருஷம் ஒழுக்கமா நல்லா வளர்த்தால் இது உங்களுக்கு போதும் இஸ்லாமிய தாய்மார்களே பெற்றோர்களே இது உங்களுக்கு போதும் இதை விட நீங்க வேறு எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்கும் பொழுது உங்களோட பிள்ளை என்ன தெரியுமா சொல்லும் ஏண்ட வாப்பாவால தான் என் குடும்பத்துக்கு பிரச்சனை
என்ற உம்மாவாலதான் எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லும். அல்லாஹுக்காக சொல்றேன், நீங்க பெத்தது போதும் அந்த புள்ளக்கி. ஆனா அந்த புள்ளக்கிட்ட அந்த வார்த்தையை கேட்காதீங்க, அந்த புள்ளக்கிட்ட அந்த வார்த்தையை கேட்காதீங்க. அது நண்டு கட்ட புள்ள. அந்த புள்ளைக்கு மறுமையில சுவர்க்கம் கிடைக்குமான்றதை நான் சொல்றேன். ஆனா நீங்க எதிர்பார்க்காதீங்க, நீங்க எதிர்பார்க்காதீங்க. நீங்க பெத்தது அவனுக்கு தெரியாது, நீங்க வளர்க்கறதுக்கு கஷ்டப்பட்டது அவனுக்கு தெரியாது. அவன்ட கண்ணுக்கு இப்பொழுது விளங்குறது ஒரு புஞ்சாதி மட்டும்தான். அவன் எல்லாத்தையும் மறந்து நண்டு கட்டவனாக சொல்லுவான், இந்த உம்மாவால தான் என் வாழ்க்கைக்கு நிம்மதி இல்லை, இந்த வாப்பாவால தான் என் வாழ்க்கைக்கு நிம்மதி இல்லை. வேண்டாம், நீங்க சொல்லுங்க, நான் முடிச்சு தந்துட்டேன், நான் பணி வாழ், நீ நிம்மதியா வாழு, நீ சந்தோஷமா வாழு, எனக்கு மறுமையில் அல்லாஹ் சுவர்க்கத்தை தருவான் என்று நீங்கள் பாதை நெடுகே படுத்தாலும் உறவாயில்லை. உங்களை எதிர்க்கின்ற, உங்களை விமர்சிக்கின்ற பிள்ளைகளுக்கு பதுவா செய்யாதீர்கள், பிள்ளைகளுக்கு பதுவா செய்யாதீர்கள். நீங்க உங்களோட பாட்டுல போங்க, நீங்க பெத்தத்துக்காகவும் நீங்க வளர்த்தத்துக்காகவும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான். இது நான் பல குடும்ப பிரச்சனைகள்ல முகம் கொடுத்து பல பெற்றோர்களுடைய பிரச்சனைகளை உள்வாங்கி இந்த பெற்றோர்களுக்கு நான் சொல்கிற அறிவுரை. எனவே அன்பாண்டவர்களே, பெற்றோர்களே, இந்த ஒரு அறிவுரையை நீங்க கடைபிடிச்சிக்கங்க. உங்களால் உங்களோட பிள்ளையிட வாழ்க்கைக்கு பிரச்சனை வரவும் மாது உங்களுக்கு மறுமையில மிகப்பெரிய கூலிகள் அடைஞ்சு கொள்ளலாம். ஆனா உண்ட சொல்றேன், ஆனா உண்ட சொல்றேன், நீங்க உங்களோட பிள்ளைய பெத்தெடுத்து 10 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் படாத பாடுபட்ட அந்த பிள்ளைய ஆளாக்குறீங்க, வளர்த்தெடுக்கிறீங்க, இதெல்லாம் நீங்க வீணாக்கிடக் கூடாது. சில நேரம் உங்களோட புள்ள செய்யற அநியாயத்தால, உங்களோட புள்ள செய்யற துரோகத்தால நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க, செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டுவீங்க, அடே உனக்கு நான் செஞ்ச உதவியை மறந்துட்டியாடா, உன்னைய வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமாடா, இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி காட்டுவீங்க. நீங்க சொல்லிக்காட்ட உங்களுடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து கொண்டு போகும். உங்களுக்கு உலகத்தில் நிம்மதியில்லா போயிரும், மறுமையிலையும் நிம்மதியில்லாம போயிரும். அதனால நீங்க பிள்ளைக்காக செஞ்ச உபகாரங்களை ஞாபகப்படுத்தாதீங்க. புள்ளுகளுக்காக செஞ்சதை சில நேரம் படிப்பினைக்காக சொல்லி காட்டலாம். உங்களோட உங்களோட பிள்ளை இரக்கமா இருக்குது, உங்களை நேசிக்குது, அந்த கட்டத்தில் சொல்லி காட்டுங்க, மகனே உன்னை எடுத்துக்கொண்ட எப்படியெல்லாம் கஷ்டம், இது பரவாயில்ல, கோபத்தோடு வெறுப்போடு வளர்த்தது செஞ்ச உபகாரங்கள் எல்லாம் சொல்லி காட்டாதீங்க, உங்களுக்கு மறுமையில நன்மை இல்லாம போயிடும். எனவே உங்களுக்கு துரோகம் செய்யற பிள்ளைக்கு துவா கேளுங்க, அந்த பிள்ளையிட குறைய தேடாதீங்க, உங்களோட வழியில போங்க. உலகத்தில் சில நேரம் நீங்க சில பிரச்சனைகளை சந்தித்தாலும் நீங்க பிள்ளைய பெத்ததும் பிள்ளைய வளர்த்ததும் பிள்ளைக்கு நல்ல மருமகள் நல்ல மருமகனை தேடி கொடுத்ததும் உங்களை மறுமையில சுவர்க்கம் கொண்டு போய்விடும். இது என்னுடைய தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் இரக்கத்தோடு நான் சொல்லிக் கொள்கிற அறிவுரை.